ஐயா, உங்க தாத்தாக்கு நீங்க செல வைக்கலன்னு அவரே கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி செல மாதிரி நிக்கிறாரு. அவரை கொஞ்சம் கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா. இருந்தாண்ணா இருந்தாண்ணா, அவர் தானே, அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமா எடுத்துட்டு போறாரு. அதுல என்ன பிரச்சனை? ஓரமா இருந்தா பரவாயில்லைங்க, மந்திரி வரும்போது அவர் தலைமையிலே இருக்கிறாரு. கேட்டா மந்திரிக்கு பன்னீர் தெளிச்சு மரியாதை பண்றேன்னு மடத்தனமா பேசுறாருங்க. யாரை பார்த்து மடத்தனமா பேசுறேன்னு சொல்றேன்.
ஊர்ல குடிச்சிட்டு ரோட்ல ஊந்து கிடக்குறவங்க எல்லாம் உங்க வீட்டு கூட்டு படுக்க வச்சுக்கிறீங்க, நல்ல விஷயம்தான். ஆனா பாரே இல்லாத டாஸ்மாக்கு போய் சாம்பார கொட்டி இதுதான் பாருன்னு எல்லாரையும் கும்பலா குடிக்க வைக்கிறீங்களே. As per TASMAC rule, outside food not allowed னு கவர்மெண்ட்ல ஜியோ பாஸ் பண்ணிருக்காங்க. நீங்க அதையும் மீறி வீட்ல இருந்து உருளைக்கிழங்கு பொருள் கொண்டு போய் சாப்பிடுறீங்க. This is a contempt of bar. அதாவது எங்க வீட்டுல செஞ்ச பொரியலை நான் சாப்பிடுறதுக்கு அனுமதி தாங்கன்னு டாஸ்மாக்ல வந்து கேக்குறோம், அப்படிதானா? ஐயா எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தாங்க. நிறுத்த சொல்றாள, இவ மணி அடிச்சுதான் சாமி வந்து ஆட போதா? ஐயா நம்ம வீட்டுல யாரும் மணி அடிக்கலங்க ஐயா, வீதியில ஐஸ்வண்டி காரம் அடிச்சுக்கிட்டு போறான். ஆமா வந்ததுல இருந்து காஃபி மிக்சர் தடபுடல அப்படியே ஒஸ்தியாக உழைச்சிட்டாரு, வேற என்ன வேணும்னு கேக்குறாரு. ஐயா அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். மாட்டீங்களோ கட்டி வச்சிருக்கேன். மண்டோர் மண்டையா, உன்னை தாண்டி செல்லாம் வாடி, புதுசாடி செல்லாம். புதுசு இல்ல பயிர்சித்தா, போன வருஷம் அம்மா வாசி கேட்டுதான் புது துணி எடுப்பாங்க. இன்ஜினியரிங் காலேஜ், இது தெரியாம நீ ரெண்டு வருஷமா காலேஜ் வந்து போயின்னு இருக்க. எனக்கே ஏழ்றியா மூடுறா. ஏ மண்டூர் மண்டையா, அது ஒரு மனுஷன் உட்கார்ந்து நான் பாத்தியா, அவன் கிட்ட போய் அண்ணன் பொட்டலம் கேட்டான்னு போய் வாங்கினோம்.
நந்தா இந்த புரட்டாசி மாசம் நான் கவுச்சி சாப்பிடுறதுல நான் செய்வோம். நாங்க அசைவோம். நான் கூட தான் அசைவோம். சின்ன வயசுலயே ஜெயில பாத்துட்டோம்ங்கிற மதப்பு. நான் கூட தான் இன்னைக்கு பஸ்ல போறப்போ ஜென்னலமா உட்காந்து ஜெயில பார்த்தேன். அதுக்காக உன்ன மாதிரி ஆடுறேன். மனசுல பெரிய கமலஹாசன் நடப்பா ஆம்பளன் கூட பார்க்காம கிஸ் அடிச்சிருக்க. நந்தா நான் எல்லாருக்கும் தெரியணும். எங்க உங்ககிட்ட வந்தா கிஸ் அடிச்சிருக்கேன் எல்லாரும் பயப்படணும். அப்படி ஒரு நம்ப மனசுக்குள்ள அப்படித்தான் இருக்கு. அம்மா இந்த கரவெட்டி கட்டிட்டு காலேஜுக்குள்ள சுத்துறாங்களே அவங்க எல்லாம் என்ன பண்ண போற? நல்லா கரை போற அளவுக்கு அடிச்சு துவைச்சு வெளுத்து தரேன். அன்றைக்கு நாளைக்கு காலேஜுக்கு போற? இப்படியே விட்டாக்க இன்னைக்கு கோயில் கடிச்ச நாய் நாளைக்கு குஞ்ச கடிக்க என்ன நிச்சயம்? கோழி குஞ்ச சொன்னா கடிக்கிற நாய் எதுக்கு பூமிக்கு பாருமா? போர்த்தல் போர்த்தல் ஐயா என்ன பண்றீங்க? டிவில தண்ணி அடிக்கிற மாதிரி காட்டக்கூட ஆட்டாங்க அதான் இப்படி அடிக்கிற. அப்ப டிவில சுருட்டு அடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க அதை எப்படி அடிப்பீங்க? இப்படி சுருட்டி அடிப்ப அது போட்டோம் எப்படி இருக்கும்? ஆளு ரொம்ப புழுக்கமா இருக்கு. ஒரு சீலிங் கன் போட்டா நல்லா நீ கட்டிக்க அப்புறம் பொண்ண கேட்டா. ஆமா அவ பேர் என்ன? பேரு என்ன என்ன வெக்கமா வெக்கமா பேரு வித்தியாசமா இருக்கு. யோ நான் வெக்கப்பட்டயா? அவ பேரு கல்யாணி. நனைஞ்சு போயிருக்கு. இன்னும் போட போய் எடுத்துட்டு வாடா. அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா இளைஞன் சோரை போட்டு ஓட்டு. என்னடா ஐயர் மாதிரி மந்திரம் சொல்றேன்னு பாக்குறியா? பேச்சு படிச்ச ரஹீம்ஸ ஒட்டி கேட்டுட்டு ஐயர் படிக்கிற மந்திரம்னு பொய்யா பேசுற? இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எப்பெல்லாம் தர்மம் குறைஞ்சு அதர்மம் தலை தூக்குதோ அங்க நான் அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு யார் சொன்னா தெரியுமா? மாஸ்டர் சொன்னாரா? இல்ல நாலாம் கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க. அவதாரம் யார பார்த்த அவதாரம்ன்ற? நீதான் அவதாரம். இன்னொரு போட்டு தள்ளிட்டு போயிடுவேன். எங்க போடு? பனியா முதல் மழையா என் மனதில் ஏதோ எழுகிறதே எழுகிறதே உயிர் நனைகிறதே. கிளைமாக்ஸ் எடுக்க வேண்டியதானே? ஏண்டா டேய் ஜெட்டி பாடி எடுக்கணும்டாவே நாலு தடவை ஏறி இறங்க நாலு நாள் ஆகும்.
கிளைமேக்ஸ் எப்படி ஒரே நாள் எடுக்கிறது? சட்டுப்புடி ஏதாவது எடுக்க வேண்டியதானப்பா? சட்டுப்புடி செருப்பு எடுக்கட்டா? சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. யார பார்த்து பாயினா? நான் ராஜகிரண்டா. அவரும் பாய் தான்ப்பா. ஆமா, இந்த அம்மா ஏன் ஆரம்பத்துல இருந்து டைலாக்கா பேசல? அவங்க போட்டோ எடுத்துப்பாங்க.